நீங்கள் அனுப்பும் வீடியோ கிளிப்பிங்ஸில் உங்களுடைய பேர், ஊர், உங்களுடைய பொறுப்பு, பதவியை குறிப்பிட வராதீர்கள். அனைவருக்கும் வணக்கங்கள். குறித்தாக ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் சுடலமணி பேசுகிறேன். 2/8/2023 நேற்று மதுரை நீதிமன்றம் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அம்மா சிறுமதி அவர்கள் வந்து தெளிவான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. பழனியை சேர்ந்தவங்க வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. மாற்று மதத்தை சேர்ந்தவங்க பழனி கோயிலுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அறநிலையத்துறையை ஒரு போர்டை வச்சுட்டு அறநிலையத்துறையை எடுத்திருக்காங்க. மாற்று மதத்துக்கு இந்து கோயிலில் என்ன வேலை இருக்குது? மாற்று மதத்தவர்கள் இந்து கோயிலை மதித்தா வரலாம், ஆனால் அவங்க வெளியிருந்து சாமி கும்பிட தப்பு இல்லை, ஆனால் உள்ள மூலஸ்தானத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சமீபத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறோம். மனோ தங்கராஜன் சொல்லி அமைச்சர், அந்த அமைச்சரை ஜனாதிபதி முர்மு மதுரை மீனாட்சி உங்களுக்கு வந்த சமயத்தில் அவர் தான் கூட போனார். அவர் கிருஷ்ணனை சேர்ந்தால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, உள்ளே போனார், உள்ளே வழிபட்டார். அவர் உள்ளே வந்திருக்கக்கூடாது, எனக்கு நான் வரலன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்து கோயிலில் ஒரு அமைச்சருக்கு என்ன வேலை? ஒரு கிருஷ்ணன் அமைச்சருக்கு என்ன வேலை? இந்து கோயில் புனிதமான இடம். அவங்க மீனாக சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, அவங்க கோயிலுக்குள்ளே அவங்க கூட சர்ச்சில் போகலாம், அதுக்காக இந்து கோயிலில் வந்து போக முடியாது. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மனோ தங்கராஜ் அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து மிக மிக மோசமானது. தமிழ்நாட்டை சேர்ந்த மடாதிபதிகள் செங்கோல் பாராளுமன்ற திறப்புலா சமயத்தில் செங்கோல் கொடுப்பதற்கு டெல்லிக்கு சென்று செங்கோல் கொடுத்தாங்க. பாரத மரம் விழுந்து வணங்கினாங்க. இதை முதல் வரவேற்க வேண்டியது மனோ தங்கராஜ், இதை முதல் வரவேற்க வேண்டிய ஸ்டாலின் அவர்கள், இதில் முதல் வரவேற்க வேண்டிய சீமான் அவர்கள், இதில் வரவேற்க வேண்டிய வைகோ அவர்கள், காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் வரவேற்கணும். ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு பாரம்பரியத்தை வரவேற்றிருக்கேன். ஒரு மோடி அவர்கள் செங்கோல காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி வரவேற்றிருக்கான்னு சொல்லி, வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறதுன்னு சொல்லி திமுக திருப்பி திருப்பி சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மடாதிபிகளும் மரியாதை கொடுத்த சமையல் தமிழ்நாட்டுடைய வேவரு தோழிய பங்கன் விடமுண்ட கண்டனுங்கிற பாடல் சொல்லி கொடுத்துருக்காங்க. மரியாதை சொல்லி வரவேற்கான்னு சொன்னால் வரவேற்க வேண்டிய திராவிட மாடல் திமுக தான் வரவேற்றுக்கணும். ஆனால் திமுக வரவேற்கலை. ஆனால் மனோ தங்கராஜ் என்ன சொல்கிறக்காரு? மூச்சு இருக்கா, பேச்சு இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சுரணம் இருக்கான்னு சொல்லி பேசியிருக்காரு. அதே மனோ தங்கராஜுக்கு வேண்டுகோள், உனக்கு மூச்சு இருக்கா, பேச்சு இருக்கா, உனக்கு மூச்சு இருந்தால் பேச்சு இருந்தால் ஏன் மீனாட்சி உங்களுக்குள்ள வரா? நீ வராமல் இருந்திருக்கலாம்ல. இதை கண்டிப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் செய்யலை, ஆ ராஜா செய்யலை, யாரும் செய்யாத சமயத்தில் நாங்கள் ஆலய பாதுகாப்பு சார்பாக கண்டனத்தை கொடுக்குறோம். அரசாங்கம் வந்து இந்து கோயிலில் இந்துக்கள் மட்டும்தான் அனுமதி, மீனாட்சியங்களில் இந்துக்கள் மட்டும்தான் அனுமதி. அமைச்சர் சேகர் பாபர்கள் ஒரு வீட்டில் தனியாக கோயில் கட்டி வச்சுட்டு மாற்று மதத்தில் உள்ள விடுறது பற்றி எங்களுக்கு தப்பு இல்லை, ஆனால் அறநிலையத்துறை அமைச்சருங்கிற பொறுப்பை மறந்து செயல்படுறது வந்து வேதனைக்குரிய, வருத்தத்துக்குரிய. இந்துக்கள் இந்து கோயிலில் இந்துக்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அதாவது ஆலய பாதுகாப்பு சார்பாக கடுமையாக ஒரு வேண்டுகோளையும் கோரிக்கை வைக்கும். வணக்கங்கள். குறித்தாக வணக்கம். கேப்டன் பாஸ்கர், மாநில செயலாளர், ஆலய பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து பேசுகிறேன். அதாவது நாளை 18 ஈசன் பிட்டுக்கு மண் சுமந்த தினம், அதாவது திருவிளையாடலில் இது ஒரு பகுதி, அது நம்முடைய மிகப்பெரிய பண்டிகை தினமாகும். இன்னும் இறைவனே ஈசனே வந்து அதாவது மக்களுக்காக சேவை செய்த தினமாகும். அதை முன்னிட்டு நம்ம ஆற்றின் இருகரையும், இது நடந்தது வைகை ஆற்றில் இருந்தால் கூட அங்கங்கே உள்ள நீர்நிலைகளில் இரு சைட்லேயும், நீங்கள் ஒரு சைட்லேருந்து மற்றவங்க இன்னொரு சைட்லேருந்து எங்கே இருந்தாலும் இருக்கலாம், அது ஆறு இல்லை அப்படின்னு சொன்னால் நீர்நிலை, அது சாதாரணமாக ஏரியாக இருக்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம், அங்கே வந்து இந்து ராஜ்யம் அமைப்பும் ஆலய பாதுகாப்பு இயக்கமும் தமிழ்நாட்டின், இது மதுரைக்காக மட்டுமல்ல, இது மதுரையில் நிகழ்ந்த இடம்தான் இது வீர, ஆனால் இந்த பண்டிகையை நம்ம தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளையும் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலையும் நம்முடைய பிரிவுகள் இருக்கீங்க, அவங்கவுங்க பகுதியில் நம்ம ஈசனை வேண்டத்தான் போகிறோம். அதனால் அவங்கவுங்க பகுதியில் போய் இந்த நீர்நிலைகளில் போய் இதை செய்ய போகிறீங்க. எல்லாம் நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் யார் யார் அப்பாயின் பண்ணியிருக்கீங்களோ எல்லோரையும் இதே மாதிரி செய்ய சொல்லுங்கள். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைமு, ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. இது விளக்கேற்றி இறைவனை வணங்க வேண்டுகிறேன். அப்படி வணங்கும்போது இது நீங்கள் வந்து
உங்களுடைய குடும்ப இது சுகத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் இறைவனை வேண்டுகிறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து போட்டாலும் அது மொத்தமாக எல்லோரும் அனுப்பக்கூடிய வீடியோவை நம்ம இதில் இணைக்க போகிறோம். அதில் மொத்தமாக அதில் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு அரை நிமிஷமோ ஒரு நிமிஷமோ வீடியோவாக இருக்கலாம். அதில் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் அமைப்பாளர் சுரலைமணிஜி அண்டு மாநில செயலாளர் கேப்டன் பாஸ்கருடைய வழிகாட்டுதன்படி இந்த ஈசனுடைய பிட்டுக்கு மண் சுமந்த தினத்தை கொண்டாடுறோம். ஆகவே எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் அனைத்து ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க இறைவனை வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி இதை இணைத்து ஒரு சின்ன வீடியோ, உங்களையும் அந்த விளக்கை எடுத்து ஒரு சின்ன வீடியோ, ஒரு ஹாஃப் மினிட் ஒன் மினிட் அதிகபட்சம் டூ மினிட் உள்ள வீடியோவை எடுத்து நீங்கள் போடுங்க, உங்கள் குடும்பத்தோடு எடுத்து போடுங்க. அது நம்ம யூடியூப்பில் மொத்தமாக இணைச்சு போடுவோம். இன்கேஸ் நீ உங்களுடைய நீங்கள் ஒரு இதில் சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் இருக்கீங்கன்னு சொன்னால், உங்களுடைய கீழே அதாவது உள்ள ஒன்றிய தலைவரோ ஒன்றிய செயலாளரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களையும் இணைச்சிக்கிடுவாங்க. ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் அமைப்பாளர் சுடலைமணிஜி, மாநில செயலாளர் கேப்டன் பாஸ்கர், எங்கள் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் தாமரை செல்வன்ஜி அப்படின்னு சொல்லி இணைச்சிக்கலாம். அவங்க கீழே உள்ளவங்க அவங்க கீழே உள்ள ஒன்றிய செயலாளரோ பொறுப்பாளர்னால் அவங்க ஒன்றிய தலைவரையும் இணைச்சிக்கிடுவாங்க அந்த பெயரில். ஏன்னா அதுதானே சிறப்பு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணுங்கள். அதனால் நீங்கள் உடனடியாக உங்கள் கீழே உள்ள ஒன்றிய தலைவர்களை அப்பாயின் பண்ணுங்கள். அப்பாயின் பண்ணி ஏன்னா அவங்க மூலமாக இது அவங்களையும் இதே மாதிரி மெசேஜை செய்ய சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்க கீழேயும் ஆளுகள் அப்பாயின்ட் ஆவாங்க. ஏன்னா தமிழ்நாடு பூரா இந்த நிகழ்வு நடக்கணும். நாளைக்கு மாலை 5:30 to 6:00 இது ஒரு கூட்டு பிரார்த்தனை ஆகும். இந்த கூட்டு பிரார்த்தனையில் இன்னும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் இந்த வார்த்தையினும் சேர்த்து சொல்லலாம், தமிழகத்தில் சனாதனம் தலைத்து இந்துத்துவ ஆட்சி அதுவும் ஊழலற்ற ஆட்சியாக அமைய வேண்டும், மத்தியிலும் உலகத்தின் உத்தம தலைவனான் மோடிஜியின் 3வது வெற்றி 450 அதிகமான சீட்டோட வெற்றி பெற வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிடுங்க. இதோட உங்களுடைய குடும்பத்துடைய சுகம் சேமம் ஐஸ்வர்யத்துக்கும் வேண்டிக்கிடுங்க. இது எல்லோரும் சேர்ந்து வணங்க வேண்டிய சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கூட்டு பிரார்த்தனையால் கட்டாயம் ஜெயமாகும். உங்களுடைய வாழ்வும் வாழ்வாங்க வாழணும். இந்த இதை நல்லா சொல்லுங்கள். அதோடு சேர்த்து நாளைக்கு 18 பிறகு என்னுடைய பர்த்டேயும் கூட எனக்கும் சேர்த்து என்னுடைய பர்த்டேக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் வரும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் இதை நாளை ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து விளக்கு எடுத்து 5:30 to 6:30 செய்யணும். என்ன இது இது மிகப்பெரிய வெற்றியாகும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கீழே இதே மாதிரி நிறைய பேர் அதாவது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் உள்ள அமைப்புகள் பூரா உருவாகணும். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அடுத்தடுத்த நிறைய நிகழ்வுகளில் இது வெற்றிகரமாக அமைகிறதுக்கு பல காரியங்கள் செய்ய போகிறோம். அது வெற்றிகரமாக அமைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைக்கும் இது. அதாவது நம்ம இதில் வந்து இந்த அமைப்பு சாராய அமைப்புகள், கோவில் பூசாரி அமை இயக்கங்கள், இது மாதிரி நிறைய இயக்கங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சைனிங் அத்தாரிட்டி மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய சட்டமன்றத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அவங்களுக்கு அந்த அவங்க குழந்தைகளுக்கு அதாவது ஸ்காலர்ஷிப்லேருந்து அவங்களுக்கு அதாவது ஃபுல்லாக குழந்தைய படிக்கலேருந்து அவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமணத்துக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டிலிருந்து இன்னும் சொன்னப்போனால் அவங்களுடைய இறப்பில் கிடைக்கக்கூடிய உள்ள தொகை இன்சூரன்ஸ் தொகையிலேருந்து இன்னும் அவங்க ஃபெனரலுக்கு அந்தி மெய்ம சடங்குக்கு உள்ள தொகை வரைக்கும் கிடைக்கிறதுக்கு உள்ள ஏற்பாடுகள், இதை மாதிரி நம்ம எல்லா தமிழ்நாடு பூராவும் உள்ள நம்ம அமைப்பு சார்ந்தவங்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணித்தோம். அமைப்பு சார்ந்தவங்கன்னு மட்டுமல்ல, உங்களுக்கு வேண்டியவங்க இன்னும் உங்களுடைய தொகுதியில் சட்டமன்றத்தில் உள்ள மக்கள், பொதுமக்கள், நம்முடைய இந்து மக்களுக்கு இந்த ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் தான் ஒரு சைனிங் அத்தாரிட்டியாக செயல்படுவீங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில். இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்குது, பல வருமான வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கு, பிளானிங்கில் செஞ்சுக்கிட்டுருக்கோம். அதனால் விரைவில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகப்போகிறோம். அதனால் செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக கரெக்டான முறையில்
பொறுமையான முறையில் பண்ணுங்கள், ஆனால் குயிக்காக பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் தலைன்னு சொன்னால் உங்களுக்கு கை இருந்தால் தான் நீங்கள் தலையாக இருக்க முடியும். அதனால் இந்த விஷயங்கள் பூரா சொல்லுங்கள். மிகப்பெரிய வெற்றிகரமாக அமையும் ஆலய பாதுகாப்பு இயக்கம். ஆலய பாதுகாப்பு ஆலயங்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய அமைப்பு சார்ந்தருக்கும் முக்கிய ஒரு பாதுகாப்பு அமையப்போகுது. இதில் உடனடியாக செயல்படுங்க. அதுக்கு முத்தாய்ப்பாக நாளைக்கு ஆடி 18 இந்த விளக்கு போட்டு நம்ம ஈசனை வழிபடக்கூடிய விழாவாக நம்ம செயல்படுவோம். உடனடியாக இதை எடுத்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை எடுத்து போடணும். நீங்களும் உங்களை சார்ந்தவங்களையும் செய்ய சொல்லுங்கள். மிக்க நன்றி. கேப்டன் பாஸ்கர்.